ஏஞ்சல் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான சிறு பிள்ளைகளை நான் வரவேற்கின்றேன். பெரியவர்களையும் நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் பெயர் என்னவென்றால் கிரானி ஸ்டெல்லி. இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்ட். அதனால நீங்க தாராளமா உட்கார்ந்துகிட்டு பைபிளை கையில எடுத்துக்கோங்க, பேனா நோட் புக்கையும் எடுத்துக்கோங்க. அதுல வசனங்களை எழுதி வச்சு அதையெல்லாம் நீங்க தியானிச்சு அதை நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், சரியா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வீட்டுக்கு போனாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட நீங்க மறந்துடக்கூடாது. அத உங்க குடும்பத்தாரோடையும் உங்க நண்பர்களோடையும் செய்து வசனத்தை தியானிக்கலாம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நீங்க வசனங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமென். இப்ப நாம எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வேதத்துல இருக்கிற வசனங்களை வாசிப்போம், சரியா? சரி. இது அற்புதமா இருக்கிறதுனால நீங்க வசனங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். முதலாவது நாம வாசிக்கிறது 1 கொரிந்தியர் 12:4-5. 4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 5 ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. 6 கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:4-6. இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் நமக்கு வரங்கள் தராரு, நல்லதையே கொடுப்பார். உங்கள்ல யாருக்கெல்லாம் பரிசுகள் பிடிக்கும்? ஏய், உங்களுக்கு பிடிக்கும்ல? எங்க எல்லாருக்கும் அது பிடிக்கும், நமக்கு பரிசு பிடிக்கும். அதனாலதான் ஆண்டவர் வரங்கள் தராரு, ஏன்னா அது நம்மளுக்கு பிடிக்கும்னு தெரியும். அதனால அவர் மனிதர்களுக்கு வரங்கள் தராரு, சரியா? சரி. அந்த வரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் வரங்கள். அதனால பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் நமக்கு வரங்களை தராரு. வெவ்வேறு காரணத்திற்காக நமக்கு அவர் வரங்களை தருகிறார். இங்க என்ன போட்டிருக்குன்னா, அதாவது வரங்களில் வித்தியாசம் உண்டு. உனக்கு ஒரு வரம், உனக்கு ஒரு வரம், அவனுக்கு ஒரு வரம், எனக்கு ஒரு வரம், ஒரே ஒரு பரிசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார்? ஆண்டவர். ஆமா, அவர்தான் சிறந்த பரிசு. இயேசுதான் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த பரிசு. நம்ம எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்களை தருவார். ஓகே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் ஒருவரே, சரியா? அடுத்தது, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியானவரும் ஒருவரே, ரைட்? ஒரே தேவன், ஒரே இயேசு, ஒரே ஆவியானவர், சரியா? திருத்துவ தேவன் வரங்களை தருகிறார். சில நேரம் நமக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனா நமக்கு அது தெரியாது. நாம வளரும்போது அதை எப்படி உபயோகிக்கணும்னு நமக்கு தெரியும். அதை கொண்டு ஊழியம் செய்யலாம். ஆமென். ஆமென். நாம் 1 கொரிந்தியர் 12:9-11 பார்ப்போம். இதுல வரங்களின் கிரியைகளை பார்க்கலாம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியான பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:9-11. ஆமென். இந்த வசனங்கள்ல நாம என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் என்ன தராரு? வரங்களை. ஒரே வரத்தையா எல்லாருக்கும் தராரு? வெவ்வேறு வரங்களை. வெவ்வேறு வரங்கள். நல்லா கவனிக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்க. நீங்களும் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்கன்னு நம்புறேன். சரி, இந்த வசனத்தை சரியா கவனிக்காதவங்க ஜாக்கிரதையா கவனிங்க. நாம எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப செஞ்சு பார்க்க போறோம். அதே நேரம் பைபிளை முடிறாதீங்க, திறந்தே வச்சுக்கோங்க. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? வெவ்வேறு வரங்களை பற்றி. சரி,
நாம இங்க குணமாக்கும் வரத்தை பத்தி பாப்போம். நான் இப்ப கீழே ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சிருக்கேன். என் கையில கொஞ்சம் தேன். தேன் தான், தேன் இனிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல வாசனையும் வரும். சரி, உன் விரல காட்டு. டேஸ்ட் பண்ணு, ருசித்து பாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமா, ருசித்து பார்க்கணும். யார் நமக்கு சுகத்தை தருவார்? இயேசுமி. அது சரி. உங்களுக்கு தேன் பிடிக்குமா? ஓகே, ரொம்ப சுவையா இருக்கு. தேனை இதுல ஊத்திக்குவோம். இந்த டம்ளர்ல தேன் நல்லா இனிக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது நம்மள குணப்படுத்தும். நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து சுகப்படுத்தினார்னா எவ்வளவு அருமையா நீங்க உணர்வீங்க. ஓ, இப்ப எனக்கு பரவாயில்லன்னு சொல்லுவீங்க, ரைட்? ஆமாங்க ராணி. உங்களுக்கு தலைவலி வந்தா ஆண்டவர் இயேசு தொட்டார்னா ஓ, அது எவ்வளவு இனிமையா இருக்கும், ரைட்? ஆமாங்க ராணி. ஆமா. சரி, இந்த தேனு கொஞ்சம் வெளியவும் பட்டுடுச்சு. இதை நாம தொடச்சி எடுத்துருவோம். இப்போ நாம எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. கிராணி, எல்லாத்தையும் ஊத்திட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதையும் ஊத்திடுவோம். எஸ், இப்ப எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. இதுதான் குணமாக்கும் வரம்னு வச்சுக்கோங்க. யாமி, நல்லா இருக்கு. இப்போ ஆண்டவர் வேறொரு வரங்களையும் கொடுக்கிறாரு. அது என்ன? அற்புதங்களை செய்யும் வரம். ஆ, அது சரி. இப்போ சோப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இதை அற்புதத்தின் வரம்னு எடுத்துக்குவோம். ஏன் இதை நான் இந்த சின்ன பாட்டில் ஊத்துறேன்? இதை நான் நேர டம்ளர்லயே ஊத்தலாமே. ஏன்னா சரிசமமா ஊத்துறதுக்காக இந்த சின்ன பாட்டில் அளவு எடுத்துக்கிறேன். சரி, நம்ம நேராவே ஊத்திடுவோம். நேரம் ஆயிட்டு இருக்கு, சரியா? நல்ல வாசனை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் குணமாக்கும் வரம். அதுல ஏற்படுற குமிழ்களை பாருங்க. இதுதான் ஜனங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற அற்புதங்கள். நல்லா பாருங்க. ஆண்டவரின் குணமாக்கும் சக்தியை கொண்ட தேனை நான் இன்னும் அதிகமாக எடுத்திருக்கணும். அல்லேலூயா. சரி, நம்ம தேன் அளவுக்கு இதை ஊத்திட்டோமா? இன்னும் கொஞ்சம் ஊத்தணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துனோம் கிராணி. உங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான கலர் தெரியுதா? சிவப்பாவும் மஞ்சளாவும். ஆமா, ஒரு கலர் கீழே ஒரு கலர் மேலே. ஆமா, மேல இருக்கிற சோப்பு வாட்டர்ல என்ன தெரியுது? பபிள்ஸ், குமிழ்கள். நிறைய குமிழ்கள். சோ, ஒரே ஆவிலிருந்து வந்திருந்தாலும் வித்தியாசங்கள் இருக்கு, சரியா? சரி, வேறுபட்டு இருக்கு. ஒன்னு குணமாக்கும் வரம், மற்றொன்று அற்புதங்களை செய்யும் வரம். வெவ்வேறு விதமான அற்புதங்கள். ஒரு அற்புதம் இப்படி இருக்கலாம். நீங்க மேகத்தை பார்த்து விலகி போன்னு கட்டளையிட்டீங்கன்னா அது விலகி போயிடும். மலையை பார்த்து நம்ப நில்லுன்னு சொன்னா நின்றோம். ஆமா, நின்னுடும். அதுவும் ஒரு அற்புதம். அது குணமாக்கும் வரத்திலிருந்து வித்தியாசப்படுகிறது. ஆனா யார்ட்ட இருந்து வருது? ஆண்டவர். நீ சொல்லு. இயேசு கிறிஸ்து. ஆமா, இயேசு கிறிஸ்து. இப்போ அடுத்தத பார்ப்போம். இப்போ இத விசுவாசத்தின் வரம்னு வச்சுக்குவோம். என்ன வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். நீ சொன்னது சரிதான். வசனம் இப்படி சொல்லுது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆண்டவர் கிட்ட இருந்து வரும். கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமா, உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகத்துல இல்லையா? உனக்கும் ஞாபகம் இல்லையா?
விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமா, வசனத்தினாலே. இப்ப நான் தண்ணி ஊத்துறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன ஆகுது? என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையே. ஓ, ஏதோ ஒன்னு நடக்குது. அது சரி. உங்களுக்கு நிறங்கள்ல வித்தியாசம் தெரியுதா? தேனுக்கும் சோப்பு தண்ணிக்கும் வெறும் தண்ணிக்கும். நீ சொன்னது சரி. மேல இருக்கிற தண்ணிய பாருங்க, தெளிவா இருக்கும். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த தண்ணீரின் அர்த்தத்தை விளக்குறாரு, ரைட்? யோவான் சுவிசேஷம் 14:26 இப்படி சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, ஆலோசனை தருபவர், வழக்காடுபவர், நம் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். வேதாகமத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார். அது மட்டும் இல்ல, நம்மோடு ஸ்வப்னம் மூலமும் தரிசனங்களின் மூலமும் பேசுவார். அதனால இது அதே போல ஒரே ஆவில வந்தது, ரைட்? ஆமா. இது வந்து ஆல்கஹால். இத நாம கண்டிப்பா குடிக்க கூடாது. இத நாம ஜாக்கிரதையா கையாளணும். இத தீக்கு நேரா நம்ம கொண்டு போனா பஃப்னு பத்திக்கும், சரியா? இது ஆண்டவருடைய ஆவிய குறிக்குது. ஏன்னா ஆல்கஹால் ஒரு ஸ்பிரிட், இத ஆவின்னு சொல்லுவாங்க. நாம இந்த ஆல்கஹால இதுல ஊத்தும் போது என்ன நடக்குதுன்னு பாப்போம். அது தனியா மேலேயே நிக்குது, தண்ணி மாதிரியே இருக்கு. மித்ததுக்கும் ஆல்கஹாலுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பாப்போம். அது தண்ணியோட கலந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது சரி. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆவியும் ஒன்னா இருக்கிறதால இப்படி இருக்கு, சரியா? சரி. கடைசியா இது எண்ணெய். ஆமா, இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்குது, சரியா? இப்ப நாம பாப்போம், இந்த எண்ணெய் நமக்கு அபிஷேகத்தின் மூலம் நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்க உதவுது. இந்த எண்ணெய் நமக்கு இருக்கிற அபிஷேகம். அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. சில நேரம் யாராவது வியாதிப்பட்டா இந்த எண்ணெயை நாம என்ன செய்வோம்? அவங்களுக்கு கொடுப்போம், அபிஷேகிக்க. ஆமா, அபிஷேகிக்க. அது சரி. அது மட்டும் இல்ல, ஒரு தீர்க்கதரிசியையோ போதகரையோ அபிஷேகிக்கும் போது எண்ணெயால அபிஷேகம் பண்ணுவாங்க, ரைட்? ஆமா. உங்களுக்கு தெரியும், தாவீத சாமுவேல் எண்ணெயால அபிஷேகம் பண்ணாரு. ஆமா கிரானி, வீடியோல பார்த்தா. வீடியோல பார்த்தா? அப்படியா? அத நான் வீடியோல பார்த்தா. நீங்களும் அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? ஆமா கிரானி. நல்லது. அதுல தாவீது சாமுவேல எண்ணெயால அபிஷேகம் பண்ணாரு. எண்ணெய் பரிசுத்த ஆவியே குறிக்கிறது. இப்போ அபிஷேகம் ஆகிய எண்ணெய இதுல ஊத்த போறோம். இப்ப வித்தியாசம் தெரியுதா பாருங்க? தேன், சோப்பு தண்ணி, தண்ணி, தேன், சோப்பு தண்ணி, வெறும் தண்ணி. இப்போ எண்ணெயை ஊத்தலாம். கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இப்ப பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி எல்லாத்தையும் கலக்குதுன்னு? பப்பலா பப்பலா வருது. ஆமா, இப்ப பாருங்க, ஏதோ ஒன்னு நடக்குது. பாருங்க, அங்க குமிழ்கள் எல்லாம் நகருது. இதே போலதான் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள கிரியை செய்யும். பாருங்க, இன்னும் பபிள்ஸ் வருது. பபிள்ஸ் அங்கேயும் இங்கே நகருது பாருங்க. இப்படித்தான் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள கிரியை செய்யும். விசுவாசம் ஆகிய வரத்தினால், அந்நிய பாஷையினால், போதகம் பண்ணக்கூடிய வரத்தினால், வேற என்னென்ன வரங்கள்? குணமாக்கும் வரம். ஆமா, வேற என்ன? பரிசுத்தாவி. சரி, வேற என்ன திவ்யா, நீ சொல்லு. அந்நிய பாஷை. அந்நிய பாஷை, அதுவும் சரி. வேற சில வரங்களும் இருக்கு. அற்புதங்களை செய்கிற வரம். அற்புதங்கள் செய்யற வரம், தீர்க்க தரிசன வரம். ஆமா, இது எல்லாமே அபிஷேகத்தினாலதான் கிரியை செய்யும்.
வரங்களை கிரியை செய்ய வைக்கும். ஆமென். அது பரிசுத்த ஆவியின் கிரியை. ஆமா, அது சரி. இதுவும் அதே போல இருக்கு. ஆமா, இது ஏற்கனவே எல்லாத்தையும் கலந்தது. இப்ப நாம வசனங்களை பார்ப்போம். வெவ்வேறு கலர்களை நாம பாக்கிறது உற்சாகமா இருக்குல்ல? ஆமா. ஆண்டவர் நம்ம வரங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு, சரியா? எல்லா வரங்களையும் நமக்கு தருவார். உங்களுக்கு விசுவாசத்தின் வரம் இருந்தால், ஓ எனக்கு விசுவாசத்தின் வரம் இருக்கு, வேற வரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஓ, அப்ப நம்ம வரங்கள் எல்லாமே நமக்கு தேவன் கேட்கணும். உங்களுக்கு அந்நிய பாஷையின் வரம் கிடைச்சிருச்சுன்னா, அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க வேற என்ன கேட்கணும்? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம், பகுத்தறியும் வரம். அப்ப உங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறுன்னு. அது நல்ல ஆவியா இல்ல கெட்ட ஆவியான்னு சொல்லலாம். அது சரி, நமக்கு நல்ல ஆவி வேணும் பாப்பா. ஓகே, இப்ப நாம 1 கொரிந்தியர் 1:6-7 வாசிப்போம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அது சரி. இந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, நாம் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களா இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நமக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்படுகிறது. அதனால நாம் ஒருவர் கூட வரத்திலே குறைவு படக்கூடாது. ரைட். யாருக்கு எல்லா ஆவியின் வரங்களும் தேவை? ஆமா, உங்களுக்கும் ஆவியின் வரங்கள் வேணுமா? ஆமா, கண்டிப்பா. மற்றொரு வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அருமையான வசனம். இதுல ஆண்டவர் என்ன கேக்குறாருன்னா, நாம் ஆண்டவர் நமக்கு வரம் கொடுத்திருக்காருன்னு அறிந்த பிறகு நாம் தொடர்ந்து அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை நாம தொடர்ந்து உபயோகிக்கணும். உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஜெபத்தின் வரம் இருந்தா எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா. உங்களுக்கு அற்புதத்தின் வரம் இருந்தால் எனக்கு உனக்கு இருக்கா? அதை நீ உபயோகிக்கணும். சிறுவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, உங்களை உற்சாகப்படுத்த ஒன்னு சொல்றேன், அந்த நாள் வந்துருச்சு. எல்லா சிறு பிள்ளைகளும் சபையில வியாதியஸ்தர்கள் மேல் கை வச்சு அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்க ஏதாவது சிறு குழந்தை வியாதியால கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களுக்கு ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இப்ப நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிப்போமா? சரி. சரியா? ஓகே. யாரு இப்போ ஜெபிக்க விரும்புறது? நீ ஜெபிக்க போறியா? ஓகே. நீங்க அனைவரும் சேர்ந்து முழங்கால் போட்டு கண்களை மூடி ஆண்டவரிடம் உங்களுடைய சிறிய இருதயத்தை திறந்து அவர்கிட்ட கேளுங்க. நீங்க விரும்பின வரத்தை உங்களுக்கு தரும்படி கேளுங்க. ஆவிக்குரிய வரங்கள் அனைத்தையும், ஒன்று மட்டுமல்ல. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி காலங்களில் உங்களை உபயோகிப்பார். ஆமென். உங்கள்ல யாரெல்லாம் கடைசி காலத்துல ஆண்டவருக்கு ஊழிய செய்ய போறீங்க? நான் கூட. ஆண்டவர் உங்களை எப்படி உபயோகிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மூலமா ஆண்டவர் என்ன செய்யணும்? எங்களை வரத்தினால அபிஷேகிக்கணும். ஓகே, அபிஷேகம் கிடைக்கணும். அத வச்சு ஆண்டவருக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன வரம்? நான் பிரசங்கம் பண்ண விரும்புறேன். நான் ஆண்டவரை அறியாத எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுக்க விரும்புறேன். ஓகே, நீ என்ன செய்ய போற? நான் என்ன செய்ய போறேன்னா, ஆண்டவரை துதித்து பைபிள் வாசிப்பேன். அப்புறம் சொல்லு. நான் ஜெபிப்பேன். ஆமென். பைபிளை வாசிச்சு ஜெபிக்க போறா, அற்புதம். அதை நீ ஆண்டவர்கிட்ட கேளு. நீ சொல்லு, கடைசி காலத்துல ஆண்டவர் உன்னை எப்படி உபயோகிக்கணும்னு நினைக்கிற? நான் ஆண்டவருடைய வருகைக்கு வழி ஏற்படுத்த விரும்புறேன். ஊழியம் செய்ய போறியா? ஆமா கிரானி. ஓகே, அது எப்படி பண்ணணும்னு தெரியுமா?
ஆமகிராணி தீர்க்க தரிசனம் சொல்கிறது மூலமாகவும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறது மூலமாகவும். ஓகே, நீ தீர்க்க தரிசன வரத்தை கேட்கணும். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ரொம்பவும் பெருசாக வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும் நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்காக ஜெபிங்க, சரியா? உனக்கு வேண்டியதை நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அதை மற்ற பிள்ளைகளுக்கு பண்ணுவாரு. நீ கூட தான், உனக்கும் தான், சரியா? அப்படி நாம செய்வோமா? பிள்ளைகளா, நீங்க தலைகளை தாழ்த்துங்க. நீங்க இந்த சிறுவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆமென் மட்டும் சொல்லாம நீங்களும் ஆண்டவற்றை கேட்கணும். சிறப்பான ஒன்றை ஆண்டவற்றை இருந்து கேட்கணும். ஆமென். சரி, நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவே, நான் ஊழியக்காரியா ஆக விரும்புறேன். நான் உமக்காக டிராக்ஸ் ஊழியம் செய்ய விரும்புறேன். ஆண்டவரே, நீர் சொன்னது போல எனக்கு அதை செய்ய தடை எது வந்தாலும் நான் பயப்படக்கூடாது. நீர் எனக்கு நீர் எந்த வரம் கொடுத்தாலும் அது எனக்குள்ள கிரியை செய்ய விரும்புறேன். எங்களுக்கு எல்லா வரங்களும் வேணும். நாங்கள் சில வரங்களை மட்டும் கேட்கல. இயேசுவே, எங்களுக்கு அநேக வரங்களை தாரும். பரிசுத்த ஆவியின் வரம், அந்நிய பாஷையின் வரம், அற்புதம் செய்யும் வரம், இது போல அநேக வரங்களை தாரும். அதுக்கு எங்களை தகுதிப்படுத்தும். அநேக வரங்களை எங்களுக்கு தரணும் ஆண்டவரே. அதை நீர் கொடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நீங்க இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுக்க நினைக்கிற வரங்களை நீர் எங்கள் அனைவருக்கும் தாரும். சிலர் வரம் பெற்று விட்டார்கள், ஆனால் சிலருக்கோ வரங்கள் கிடைக்கவில்லை. நீர் அவர்களுக்கு வரங்களை தாரும். நீர் விரும்புகிற வரங்களை அவர்களுக்கு தாரும். நீர் அவர்களை வரங்களினால் நிரப்பும். ஒருவரையும் விட்டுவிடாதையும் எல்லாருக்கும் நீர் வரங்களை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். இந்த கடைசி காலத்திலே அபிஷேகத்தால் அவர்களை ஆசீர்வதியும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அற்புதத்தின் வரம், குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசனம் வரம், இப்படி அநேக வரங்களை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். அன்பான ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உண்மை நாங்கள் துதிப்போம். எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எப்போதும் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எப்பொழுதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எல்லோருக்கும் நீர் கொடுத்த வரங்களுக்காக நன்றி. எல்லாருக்கும் நீ கொடுத்த வரங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். நீர் எல்லா சிறு பிள்ளைகளையும், நீர் எல்லா சிறு குழந்தைகளையும் உமது நாமம் மகிமைப்படும்படி உபயோகிக்க வேண்டும். உமது ஆவியாலும் அக்கினியாலும் கடைசி காலத்தில் நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். ஆமென். நன்றி ஆண்டவரே. நான் என்ன பார்த்தேன்னா, நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சிறு குழந்தைகளை தொடர மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு அவர் அற்புதமான கிரியைகளை செய்கிறார். நீங்க எல்லாருமே ஜபித்தது எனக்கு சந்தோஷம். நீங்க ஜபித்ததின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் உங்கள் இருதயத்தில். உங்கள் வாயிலிருந்து வரும்போது உங்களால அதை பேச முடியும். நீங்க ஆண்டவரோட சேர்ந்து எதை பேசினாலும் அதை ஆண்டவர் வாய்க்க செய்வார். அது சிறுவர்களை தொடும், அநேக சிறு குழந்தைகளை. சோ ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஜெபத்திற்காக நன்றி ஆண்டவரே. சரி, இப்ப நாம எபிசோடோட கடைசிக்கு வந்துட்டோம். நீங்க உங்க டிவி ஸ்கிரீன் கீழே இருக்கிற அட்ரஸுக்கு எங்களுக்கு கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. அதனால நாங்க உற்சாகப்படுவோம். நீங்க ஆண்டவர் உங்களை தொட்டதை உணர்ந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தொடர்றத பாத்தீங்கன்னா, நாங்களும் அதை தெரிஞ்சுக்க விரும்புறோம். அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா, உங்ககிட்ட இருந்து நாங்க கேக்குறத விரும்புறோம். எழுதி அனுப்புங்க.
பிறகு. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்க விரும்புறோம். உங்களை மட்டும் இல்ல, இவங்களையும் தவறாம பாருங்க. மீண்டும் நாம் சந்திக்கும் வரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.